வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு இனிய காலை வேளை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. புலந்திருக்கின்ற இந்த பொழுதும் உங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான நன்மைகளை தருகின்ற இனிய நல்லொரு காலை பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். 3ஆம் தேதி 10ஆம் மாதம் 2021 ஞாயிற்றுக்கிழமை, தமிழுக்கு புரட்டாசி மாதம் 17ஆம் தேதி. இன்றைய நாளிலும் பல சொந்தங்கள் சுபகாரியங்களில் இணைந்திருப்பீர்கள். பிறந்த நாட்களை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள், திருமண பந்தத்தில் இணைய இருக்கின்றவர்கள், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள், ஏனைய சுபகாரியங்களில் இணைந்திருக்கின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் எங்களுடைய நிகழ்ச்சி சார்பான வாழ்த்துக்களையும் காலை வழியிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமில்லாமல் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் நெஸ்டம் ஹோல்ட். அவை காலை வழி அவர்களையும் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்களுடைய உற்சாகத்துக்கு காலை வழியிலே நெஸ்டமோல்ட் பானம் அருந்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாங்கள் இருக்கின்றோம். ஏனென்றால் நெஸ்டமோல்ட் பானம் எல்லாவற்றையும் விட சிறந்த ஒரு புத்துணர்ச்சி பெற்ற பானமாக காணப்படுகிறது. ஆக எங்கள் உடல் உள்ள ஆரோக்கியத்துக்கான பானத்தை நாங்கள் அருந்திக் கொண்டு எங்களுடைய நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே காலை வழியிலே உங்களுக்கு நெஸ்டமோல்ட் ஒரு நல்ல நற்சிந்தனையும் கொண்டு வந்திருக்கிறது. அதாவது, நம்மால் பெரிய காரியங்களை செய்து முடிக்க முடியும், ஆனால் அதற்கேற்ப சிந்திக்கும் பழக்கத்தை நாம் வளர்த்து கொள்ளவில்லை, இந்த குறையை உடனே போக்குவோம், அமித் என்கிற ஒரு அறிஞர் சொல்லியிருக்கிறார். அதாவது, நம்மால் பெரிய காரியங்களையும் செய்ய முடியும், எங்களால் முடிந்தவரை பெரிய காரியங்கள் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய தகுதி இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான சிந்தனை வளத்தையும் அதற்கான செயல்பாட்டையும் நாங்கள் கொண்டு வர வேண்டும். சிந்தனையை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆகவே எந்த ஒரு செயற்பாட்டையும் பெரிய திட்டமாக நாங்கள் போடும் பொழுதும் கூட அந்த சிந்தனை வழியை நாங்கள் போட்டுகின்ற திட்டங்கள் எங்களுக்கும் சமூகத்துக்கும் ஏற்ற விதத்தில் சமூக நீதி நியாயங்களுக்கு உட்பட்ட வகையில் அமைய வேண்டும். ஆகவே நம்மால் பெரிய காரியங்களை செய்து முடிக்க முடியும், ஆனால் அதற்கேற்ப சிந்திக்கும் பழக்கத்தை நாம் வளர்த்து கொள்ளவில்லை, இந்த குறையை உடனே போக்குவோம். ஆகவே நாங்கள் சிந்தனையை வளர்த்துக் கொள்வோம் என்பதை தான் இன்றைய நாளில் சொல்ல வருகின்றோம் நற்சிந்தனையாக. சரி, இன்றைய நாளில் நாங்களும் எங்கள் கைவசம் கிடைக்கப்பட்டிருக்கிற பத்திரிகைகள் வரிசையில் முதலில் ஈழநாட்டு பத்திரிகை எங்களுடைய கைவசம் இருக்கிறது. ஈழநாட்டினுடைய பிரதான செய்தியை நாங்கள் பார்க்கின்ற விடத்து, இலங்கையில் தீவிரவாத தாக்குதல் மீண்டும் இடம்பெற வாய்ப்புண்டு, நியூசிலாந்து கத்திக்குத்து சம்பவம் இங்குதான் நடக்க சந்தர்ப்பம் அதிகம் இருந்தது என்கிறார் சரத் வீரசேகர. நியூசிலாந்தில் அண்மையில் இடம்பெற்ற தீவிரவாத தாக்குதல் இலங்கையில் தான் நடாத்தப்பட வாய்ப்புகள் இருந்தன என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அட்மிரல் சரத் வீரசேகர தெரிவித்தார். கொழும்பில் ஊடகங்களுக்கு நேற்று கருத்து வெளியிட்ட அவர், உயிர்த்த ஞாயிறு தீவிரவாத தாக்குதல்கள் பற்றி இலங்கை அரசு நடாத்தி வரும் விசாரணைகள் போதுமானதாக இல்லை என்று முன்வைக்கப்படும் விமர்சனங்களை நிராகரித்தார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், ஞானசார தேரர் குறிப்பிடுவது போல இலங்கையில் எந்த சந்தர்ப்பத்திலும் மீண்டும் ஒரு தீவிரவாத தாக்குதல் மேற்கொள்ள வாய்ப்புகள் இருக்கின்றன, ஏனென்றால் IS தீவிரவாத போதனைகளை கொண்டிருப்பவர்கள் இருக்கலாம், அவர்களால் தாக்குதல் எந்த சந்தர்ப்பத்திலும் ஏற்படும் அபாயம் காணப்படுகின்றது. நான் அனைத்து முஸ்லீம் மக்களையும் குற்றம் சுமத்துவது இல்லை, ஆனால் சிங்களவர்கள் தமிழ் மக்கள் தவிர முஸ்லீம் மக்களே இந்த அடிப்படைவாத போதனைகளில் ஈர்க்கப்படுகின்றனர். கடந்த மாதம் நியூசிலாந்தில் நடந்த கத்திக்குத்து தாக்குதலுக்கு முன்னதாக அவர் நாடு கடத்தப்பட இருந்தார். அவர் நாடு கடத்தப்பட்டிருந்தால் இலங்கையில் தான் அந்த தாக்குதலை அவர் நடாத்தியிருப்பார். சட்டத்தரணி கிஜாஸ் ஹிஸ்புல்லா ஷஹ்ரானுடன் தொடர்பில் இருந்தார். அவர் ஊடாகவே IS போதனைகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போல உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் பற்றி இதுவரை 9 வழக்குகள் 5 மேல் நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இதுவரை 79 சந்தேக நபர்கள் தடுப்பிலும் 200 பேர் வரை விளக்கமறியிலும் வைக்கப்பட்டுள்ளனர். எம்மால் முடிந்த அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளோம். 110,000 தொலைபேசி அழைப்புகள் பற்றி விசாரிக்கின்றோம். சந்தேக நபர்களுக்கு எதிராக 23,000 குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றோம். இந்த விவகாரம் பற்றி குற்றப்புலனாய்வு பிரிவின் 58 பேர் சட்டமாதிபர் அலுவலகத்தில் 2.5 மாதங்களாக இராப்பகலாக பணிகளை செய்தார்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளை தாமதப்படுத்துகின்றார்கள் என முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டை முற்றாக நிராகரிக்கின்றேன். கரதனாலிடமும் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றேன் என்றார் என்று அந்த செய்தி இன்றைய பிரதான இடத்தை பிடித்திருக்கின்றது. 2 சிறுநீரகங்களும் செயலிழந்ததால் ஹார்ட்லி மாணவன் பரிதாப மரணம் என்கிற ஒரு செய்தி. சிறுநீரகங்கள் 2 செயலிழந்த நிலையில் பாடசாலை மாணவர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் வடமராட்சி பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர் பருதுத்துறை ஹார்ட்லி கல்லூரியில் 11ஆம் தரத்தில் கல்வி கற்கும் மண்டான் கருணவாய் தெற்கைச் சேர்ந்த மாணவன் என்று இங்கே கூறப்பட்டிருப்பதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. கணேசன் கிறிஸ்டிகன் வயது 16 என்பவரே இவ்வாறு 2 சிறுநீரகங்களும் செயலிழந்ததால் பரிதாப மரணத்தை தழுவியிருக்கிறார்.
உடல்நலக்குறைவு காரணமாக நேற்று முன்தினம் பருத்துத்துறை ஆதர வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்தார். இது தொடர்பில் நேற்று கரவெட்டி மரண விசாரணை அதிகாரி வேணா பாஸ்கரன் விசாரணைகளை மேற்கொண்டு பிரேத பரிசோதனைக்கு உத்தரவிட்டார். பிரேத பரிசோதனையில் இரண்டு சிறுநீரகங்களும் செயலிழந்த நிலையில் மாணவன் உயிரிழப்பு ஏற்பட்டதாக பிரேத பரிசோதனை அறிக்கை தெரிவிக்கின்றதாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. தமிழ் கூட்டமைப்பின் ஒற்றுமையை சிதைப்பதற்கு சில சக்திகள் முயற்சி, சம்பந்தன் பகிரங்க குற்றச்சாட்டு என்கிற ஒரு செய்தி. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒற்றுமையை சிதைப்பதற்கு சில சக்திகள் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளன. ஒற்றுமையை உறுதி செய்யும் முகமாக இந்த விடயங்கள் தொடர்பில் சம்பந்தப்பட்டவர்களுடன் கலந்துரையாடல்கள் இடம்பெறும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் குறிப்பிட்டார். சில தினங்களுக்கு முன்னர் கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகளின் தலைவர்கள் சந்தித்து கூட்டமைப்பின் ஒற்றுமையை குலைக்க சுமந்திரன் முயற்சி செய்வதாக குற்றம் சாட்டிய பின்னர் சம்பந்தன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை வருமாறு. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகளின் தலைவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஏனைய பொறுப்புகளை வகிக்கும் அங்கத்தவர்கள் பொதுவாக வடக்கு கிழக்கு மாகாண மாவட்டங்களில் வசிக்கின்றார்கள். கொரோனா வைரஸின் தாக்கத்தால் தனியாகவும் குழுக்களாகவும் கலந்துரையாடல்களை முன்னெடுப்பதற்கு தடையாக அமைந்துள்ளது. இதன் விளைவாக சில விடயங்கள் தொடர்பில் தெளிவற்ற நிலைமை உருவாகியுள்ளது. தேசிய பிரச்சினைக்கான அரசியல் தீர்வை அரசமைப்பினூடாக பெற்றுக்கொள்வதே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மிக பிரதானமான குறிக்கோளாகும். இந்த நாட்டில் தமது பூர்வீகத்தை கொண்டுள்ள மக்களின் இறையாண்மையானது முழு நாட்டிலும் அவர்களுக்கான ஆட்சி அதிகாரம், அடிப்படை உரிமைகள், வாக்குரிமை என்பவற்றை உள்ளடக்கும். அவர்களின் வரலாற்று ரீதியான பூர்வீகம் மற்றும் இலங்கை அரசும் தலைவர்களும் உள்நாட்டிலும் சர்வதேசத்துக்கும் கொடுத்த வாக்குறுதிகளின் அடிப்படையிலும், இலங்கை அரசு ஏற்றுக்கொண்டுள்ள சர்வதேச உடன்படிக்கைகள் மற்றும் பிரமாணங்களின் அடிப்படையிலும் அமைய பெற்றதாகும். இந்த அடிப்படை விடயம் குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு மிக தெளிவாகவும் உறுதியாகவும் தனது நிலைப்பாட்டை தெரிவித்துள்ளது. ஏனைய சில விடயங்கள் தொடர்பில் ஒருங்கிணைந்த கூட்டங்கள் இடம்பெறாமையானது சில தெளிவற்ற நிலைமைகளையும் குழப்பங்களையும் தோற்றுவித்துள்ளன. அதேவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒற்றுமையை சிதைப்பதற்கும் சில சக்திகள் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளன. ஒற்றுமையை உறுதி செய்யும் முகமாக இந்த விடயங்கள் தொடர்பில் சம்பந்தப்பட்டவர்களுடன் கலந்துரையாடல்கள் இடம்பெறும். முழுமையான அனைத்தும் உள்ளடங்கிய ஒரு அரசமைப்பை இந்த நாடு உருவாக்க முனைவதாக கூறப்படுகிறது. இந்த முக்கிய தருணத்தில் ஒற்றுமையை பேணுவது அடிப்படையானதாகும். மக்கள் மத்தியில் ஒரு தெளிவு இருக்க வேண்டும், மாறாக அவர்களை குழப்பக்கூடாது. ஒன்றுபட்ட பிளவுபடாத நாட்டுக்குள் சமத்துவம், நீதி மற்றும் சுய கௌரவம் என்பவற்றின் அடிப்படையில் ஒரு தீர்வை எட்டும் எமது குறிக்கோளில் உறுதியாக பயணிப்பதற்கு தெளிவின்மைகளையும் குழப்பங்களையும் தவித்துக் கொள்ளுமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன் என்றுள்ளது என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது. மதவாதத்தை தூண்டி மக்களை குழப்பாதீர், யாழ் நாகவிகாரை விகாராதிபதி வலியுறுத்து. அரசியல் தேவைகளுக்காக, அரசியல் லாபங்களுக்காக மதவாதங்களை தூண்டி மக்களை குழப்பி மதங்களுக்கிடையில் பிரச்சனைகளை தூண்டிவிடுகின்ற அந்த செய்தி இங்கே தொடர்ச்சியாக வருகிறது. அந்த செயற்பாட்டை உடன் நிறுத்துங்கள். இவ்வாறு யாழ்ப்பாணம் நாகவிகாரையின் விகாராதிபதி ஸ்ரீ விமல தேரர் தெரிவித்திருக்கிறார். யாழ் ஆரியகுளம் பகுதியில் பௌத்த விகாரை அமைக்கப்பட உள்ளது என ஊடகங்களில் வெளிவந்த செய்தி தொடர்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, நான் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகை ஒன்றில் ஆரியகுளம் அபிவிருத்தி சம்பந்தமாகவும் அதில் புத்த விகாரை அமைக்க முயற்சி என்ற செய்தியையும் பார்த்தேன். அந்த செய்தியில் எந்தவித உண்மையும் இல்லை. நாகவிகாரைக்கு அண்மையில் சுற்றுலா மையத்தை அமைப்பது தொடர்பில் எனது அதிருப்தியை வெளியிட்டிருக்கின்றேன். குறித்த அபிவிருத்தி தொடர்பில் எம்முடன் கலந்தாலோசிக்கப்படவில்லை. இது ஒரு புனித பூமி. இந்த குளத்தில் சுற்றுலா ஹோட்டலை குளத்தின் நடுவில் அமைப்பதை நிறுத்தி இந்து மற்றும் ஏனைய மதத்தவர்கள் ஒன்றிணைந்து செயற்படக்கூடியவாறு ஒரு நல்லிணக்க மண்டபம் ஒன்றை அமைக்குமாறு கோரிக்கை விடுத்தேன். ஆனால் குறித்த பத்திரிகையில் நாம் புத்திர சிலை அமைக்கப் போகின்றோம் என செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். நாங்கள் அவ்வாறு ஒன்றும் செய்வதற்கு எண்ணவில்லை. ஒரு தியான மண்டபமாக மாற்றுவதற்குத்தான் யோசித்துள்ளோம். புனித பிரதேசம் என்பதால் குளத்தின் நடுவில் ஒரு தியான மண்டபத்தை அமைத்தால் அது அனைத்து மதத்தினருக்கும் உதவியாக இருக்கும் என்பது எமது நிலைப்பாடு. இந்து மதமும் பௌத்த மதமும் சர்வமத குழுவாக இணைந்து யாழில் ஒற்றுமையாக செயற்பட்டு வருகின்றோம். விசாரமாக ஆரியகுளம் பகுதியில் அண்மையில் சைவ ஆலயம் உள்ளது. அதேபோல் அண்மையில் பௌத்த விகாரையும் உள்ளது. இந்து மக்கள் வேறு மத மக்கள் என்று பார்க்காது அனைவரும் இணைந்து செயற்படுகின்றோம். நாகவிகாரை நுழைவாயிலில் பார்த்தால் தெரியும், இந்து மத தெய்வங்களின் சிலைகள் வைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு நாளும் சிறப்பு பூஜைகளும் இடம்பெறுகின்றன. இந்து மதத்தில் முழுமுதல் கடவுளின் சிலையும் வைக்கப்பட்டு பூஜை வழிபாடு இடம்பெறுகின்றது.
நாம் கூறுவது என்னவென்றால், இந்த பகுதியை ஒரு புனித பிரதேசமாக மாற்ற வேண்டும். விகாரையுடன் சம்பந்தப்பட்ட குளம் என்பதால் எம்முடனும் கலந்தாலோசித்திருக்கலாம். ஆனால் அவ்வாறு இடம்பெறவில்லை. யாழ் மாநகர மேஜரை நேரில் கண்டபோது ஏன் குள அபிவிருத்தி தொடர்பாக எம்முடன் கலந்துரையாடவில்லை என கேட்டேன். தற்போது கொரோனா சூழ்நிலை காரணமாக தாங்கள் யாருடனும் கலந்துரையாடவில்லை என்று அவர் கூறினார். எனவே நான் ஒன்றை கூற விரும்புகிறேன். சுற்றுலா மையமாக மாற்றினால் இது ஒரு புனித பிரதேசமாக இருக்காது. எனவே இந்து பௌத்த நல்லிணக்க மண்டபம் ஒன்றை அமைக்குமாறு நான் மேயரிடம் கோரிக்கை விடுக்கின்றேன், அதாவது விடுத்திருக்கின்றேன். நாங்கள் யாழ்ப்பாண மாவட்டத்தில் அனைத்து மதத்தவர்களுடனும் இணைந்து செயற்படுகின்றோம். நேற்று கூட அனைத்து மதத்தலைவர்களும் இணைந்து பூஜ்ய வழிபாட்டில் கலந்து கொண்டோம். எனவே யாழ் மாவட்டத்தில் அனைத்து மதத்தவர்களும் ஒன்றிணைந்து செயற்படுகின்றோம். சிலர் தமது அரசியல் தேவைகளுக்காக மதவாதங்களை தூண்டி மக்களை குழப்பி விட யோசிக்கின்றார்கள், மக்களை தூண்டி விடுகின்றார்கள். எனவே இதனை மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் இந்த நாட்டில் நல்லிணக்கத்தோடு சமாதானமாக வாழ முயற்சிக்கின்றோம். எனவே ஒரு சிலரின் அரசியல் லாபங்களுக்காக மதங்களுக்கிடையில் பிரச்சனைகளை தூண்டிவிடும் செயற்பாடுகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றார் என்றும் அந்த செய்தி இங்கே இடம் பிடித்திருக்கிறது. நேற்று தொற்று 855 பேர் என்கிற செய்தியும் இங்கே காணப்படுகிறது. நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்று உறுதியான மேலும் 855 பேர் நேற்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு இதனை தெரிவித்திருக்கிறது. இதற்கமைய நாட்டில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 519,630 அதிகரித்துள்ளது. இதேவேளை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட மேலும் 561 பேர் நேற்று குணமடைந்துள்ளனர். இதன்படி நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 458,646 உயர்வடைந்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. பிறந்து 24 நாட்களேயான குழந்தை யாழில் கொரோனாவால் மரணம் என்கிற ஒரு செய்தி. பிறந்து 24 நாட்களேயான குழந்தை கோவிட்-19 நோயினால் உயிரிழந்துள்ளது. நீர்வேலியைச் சேர்ந்த பவிகரன் நிருஜா என்ற பெண் குழந்தையே உயிரிழந்துள்ளது. கடந்த வியாழக்கிழமை மூச்செடுக்க சிரமப்பட்ட நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு குழந்தை அழைத்துச் செல்லப்பட்டது. வெளிநோயாளர் பிரிவில் பரிசோதனை செய்யும்போது குழந்தை உயிரிழந்தமை தெரிய வந்தது. PCR பரிசோதனையில் குழந்தைக்கு கோவிட்-19 நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று விசாரணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறப்பு விசாரணையை யாழ் போதனா வைத்தியசாலை திடீர் இறப்பு விசாரணை அதிகாரி நானா பிரேம்குமார் மேற்கொண்டார் என்றும் அந்த செய்தி காணப்படுகின்றது. மதசார்பு அடையாளங்களுக்கு ஆரிய குலத்தில் அனுமதி இல்லை என்கின்ற இன்னொரு செய்தி. யாழ்ப்பாணம் ஆரியகுளம் அபிவிருத்தியில் எந்த ஒரு மதசார்பு அடையாளங்களையும் உட்புகுத்தவில்லை, பூத்த போவதும் இல்லை என்று யாழ் மாநகர சபையின் மேயர் வினா மணிமன்னன் தெரிவித்தார். ஆரியகுளத்தின் மத்தியில் மத நல்லிணக்க மண்டபம் அமைப்பது தொடர்பில் ஊடகங்களில் வெளிவந்த செய்தி தொடர்பாக விளக்கமளிக்கும் முகமாக நேற்று ஊடக சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதன்போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஊடகங்களுக்கும் சமூக வலைத்தள நண்பர்களுக்கும் நன்றிகள். செய்திகளில் தொடர்ச்சியாக என்னை பற்றி எழுதி எனது பெயரை மக்களின் மனங்களில் நிலைத்து நிற்க உதவியுள்ளீர்கள். பத்திரிகையாளர்களிடமும் சமூக வலைத்தள எழுத்தாளர்களிடமும் ஒன்றை கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். உங்களுடைய எழுத்துக்கள் பிரதேச மக்களுடைய அபிவிருத்தியை பாதிக்காததாக இருக்க வேண்டும். என்னுடைய நட்பெயருக்கு களங்கம் விளைவித்தால் அதை நான் கண்டுகொள்ள மாட்டேன். ஆனால் என்மேல் உள்ள காழ்ப்புணர்ச்சியில் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அபிவிருத்தியை பாதிக்குமாறு எழுதாதீர்கள். ஆரியகுளம் புனரமைப்பு என்பது என்னால் தயாரிக்கப்பட்ட திட்டம். அதில் என்ன உள்ளன என்பதை பகிரங்கமாகவே வெளிப்படுத்தியுள்ளோம். ஆரியகுளம் அபிவிருத்தியில் எந்த ஒரு மதசார்பு அடையாளங்களையும் உட்புகுத்தவில்லை, உட்புகுத்தப் போவதும் இல்லை. நான் மேஜராக இருக்கும் வரை குளத்தில் எந்த ஒரு மதமும் பிரதிபலிக்க இடமளிக்கப்பட மாட்டாது. இது தொடர்பில் மக்கள் அச்சப்பட வேண்டாம். மக்கள் அச்சப்படும் வகையில் போலியான தகவல்களை பரப்புவதை தவிர்க்குமாறு ஊடகம் மற்றும் சமூக வலைத்தள எழுத்தாளர்களிடம் வேண்டுகோள் விடுக்கின்றேன். விகாராதிபதியால் அனுப்பப்பட்ட கடிதத்தில் புத்தர் சிலை பற்றி எதுவும் கூறவில்லை. மத நல்லிணக்க மண்டபம் அமைப்பது பற்றியே கூறப்பட்டிருக்கின்றது. ஒரு கடிதம் வந்தால் அதனை மணர் சபைக்கு விடுவது என்னுடைய வளமை. நாவலர் மண்டப விவகாரத்திலும் அதையே செய்தேன். நான் தனித்து முடிவெடுக்க இது என்னுடைய சொத்தல்ல, அதை சபையை தீர்மானிக்க வேண்டும். இதை என்னால் நிராகரிக்க முடியும். ஆனாலும் நான் நிராகரிக்காமல் அதை சபைக்கு விடுவதே வளமை. மத நல்லிணக்க மண்டபம் அமைக்க விடுக்கப்பட்ட கோரிக்கை கடிதம் உடனடியாக ஆணையாளருக்கு அனுப்பப்பட்டு ஆணையாளர் ஊடாக செயலாளருக்கு அனுப்பப்பட்டது. கூட்ட நிகழ்ச்சிகளை தயாரிப்பது செயலாளரை இந்த கடிதம் அடுத்த சபையில் எடுத்துக்கொள்ளப்படும். அதன்போது மதசார்பற்ற இடமாக தொடர்ந்து ஆரியகுளத்தை பேணுவதுடன் மக்களுக்கான பொழுதுபோக்கு மையமாக பேணப்பட வேண்டும் என்று நான் தனிப்பட்ட முறையில் ஒரு வேண்டுகோளை விடுப்பேன். அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் சபையின் வேலை. இப்போது ஆரியகுளம் பகுதியில் முதலாம் கட்ட அபிவிருத்தி பணிகள் இடம்பெறுகின்றன. முதலாம் கட்டமாக நடைபெறும் நடைபாதை மற்றும் குளத்தை சுற்றி
கம்பிவேலி அடைத்தல் என்பன இடம்பெறும். இரண்டாம் கட்ட பணிகளுக்குரிய நிதிகளை நன்கொடையாளர்கள் தர முன் வந்தால் அபிவிருத்தி பணிகள் தொடரும். இப்போது ஆரியகுளம் பற்றி முகநூலில் எழுதுபவர்கள் நாவற்குழில் விகாரை கட்டப்பட்ட போது எங்கே சென்றார்கள் என தெரியவில்லை. டிசம்பருக்கு பின்னர் நாங்கள் அதிகாரத்தில் இருக்க மாட்டோம். அதன் பின்னர் தமிழ் மக்களுக்கு எதிரான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டால் அதனை அரசியல்வாதிகளும் சமூக ஆர்வலர்களுமே தடுக்க வேண்டும் என்றார் என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது. இதன் ஏழுநாட்டு பத்திரனுடைய முக்கிய முன்பக்க செய்திகள். அடுத்து நாங்கள் விளம்பர இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கலாம். விளம்பர இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கிறோம். அடுத்து உதயனுடைய செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உதயன் பத்திரிகையினுடைய பிரதான செய்தி, புதிய அரசமைப்பு உருவாகும் சூழலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒற்றுமையாக செயலாற்ற வேண்டும் சம்பந்தன் மீளவும் தெரிவிப்பு என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தி. புதிய அரசமைப்பு உருவாக்கப்படும் சூழலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ள கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் கூட்டமைப்பின் ஒற்றுமையை சிதைக்க சதி முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்றும் தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சி தலைவர்கள் மூவரும் கூட்டமைப்பின் தலைவருடன் அண்மையில் சந்திப்பு நடத்தியிருந்தனர். இதன் பின்னணியிலேயே அவர் இவ்வாறான ஒரு அறிக்கையை நேற்று வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் மேலும் கூறப்பட்டுள்ளதாவது, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஏனைய பொறுப்புகளை வகிக்கும் அங்கத்தவர்கள் பொதுவாக வடக்கு கிழக்கு மாகாண மட்டங்களில், அதாவது மாகாண மாவட்டங்களில் வசிக்கின்றார்கள். கொரோனா தாக்கம் தனியாகவும் குழுக்களாகவும் கலந்துரையாடல்களை முன்னெடுப்பதற்கு தடையாக அமைந்துள்ளது. இதன் விளைவாக சில விடயங்கள் தொடர்பில் தெளிவற்ற நிலைமை உருவாகியுள்ளது. தேசிய பிரச்சினைக்கான அரசியல் தீர்வொன்றை அரசமைப்பு ஊடாக பெற்றுக்கொள்வதே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மிக பிரதானமான குறிக்கோளாகும். ஏனிசிய விடயங்கள் தொடர்பில் ஒருங்கிணைந்த கூட்டங்கள் இடம்பெறாமையானது சில தெளிவற்ற நிலைமைகளையும் குழப்பங்களையும் தோற்றுவித்துள்ளது. அதேவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒற்றுமையை சிதைப்பதற்கும் சில சக்திகள் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளன. ஒற்றுமை உறுதி செய்யும் முகமாக இந்த விடயங்கள் தொடர்பில் சம்பந்தப்பட்டவர்களுடன் கலந்துரையாடல்கள் இடம்பெறும். முழுமையான அனைத்தும் உள்ளடங்கிய ஒரு அரசமைப்பை இந்த நாடு உருவாக்க முனைவதாக கூறப்படுகின்றது. இந்த முக்கிய தருணத்தில் ஒற்றுமையை பேணுவது அடிப்படையானதாகும். மக்கள் மத்தியில் ஒரு தெளிவிருக்க வேண்டும், மாறாக அவர்களை குழப்பக்கூடாது. ஒன்றுபட்ட பிளவுபடாத நாட்டுக்குள் சமத்துவம், நீதி மற்றும் சுயகௌரவம் என்பவற்றின் அடிப்படையில் ஒரு தீர்வை எட்டும் எமது குறிக்கோளில் உறுதியாக பயணிப்பதற்கு தெளிவின்மைகளையும் குழப்பங்களையும் தவித்துக் கொள்ளுமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் என்றுள்ளது. நல்லாட்சி அரசின் காலத்திலும் புதிய அரசமைப்பு உருவாக்கப்படுவதால் கூட்டமைப்பு ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் என்றும் தமிழ் மக்கள் ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் சம்பந்தன் என்பது குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. போலீஸ் காவலில் இருந்தவர் மருத்துவமனையில் சாவு, உயிரிழப்பில் உறவினர்கள் சந்தேகம் என்கிற ஒரு செய்தி. மன்னார் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர் ஒருவர் சுயினம் காரணமாக மன்னார் மாவட்ட மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். போலீசாரின் தாக்குதல் காரணமாக அவர் உயிரிழந்திருக்கலாம் என்று தொடர்ச்சியாக அந்த செய்தி இவ்வாறு அமைந்திருக்கிறது. அவரின் உறவினர்கள் சந்தேகம் வெளியிட்டிருக்கின்றார்கள். எருக்கலம்பேட்டி தர்கா நகரைச் சேர்ந்த இளம் குடும்பத் தலைவரான ரம்ஷான் வயது 29 என்பவரே உயிரிழந்துள்ளார். மன்னார் எருக்கலம்பேட்டியைச் சேர்ந்த இருவர் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை இரவு முச்சக்கர வண்டியில் புதுக்குடியிருப்புக்கு சென்று மீண்டும் எருக்கலம்பேட்டியை நோக்கி வந்துள்ளனர். எருக்கலம்பேட்டி புதுக்குடியிருப்பு பிரதான வீதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்ட மன்னார் போலீசார் இருவரையும் மறித்து முச்சக்கர வண்டியையும் சோதனையிட்டனர். இதன்போது போதைப்பொருள் வைத்திருந்தார்கள் என்ற சந்தேகத்தில் இருவரையும் கைது செய்து மன்னார் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்தனர். நேற்று காலை சந்தேக நபர்களில் ஒருவரான ரம்ஷானுக்கு சுயினம் ஏற்பட்டதாக தெரிவித்து மன்னார் மாவட்ட மருத்துவமனையில் போலீசார் சேர்ப்பித்துள்ளனர். அவர் மருத்துவமனையில் உயிரிழந்தார். உயிரிழந்த சந்தேக நபர் மன்னார் போலீஸ் நிலையத்தில் வைத்து கடுமையாக தாக்கப்பட்டிருக்கலாம் என்றும் அதனால் இறப்பு ஏற்பட்டிருக்கலாம் எனவும் உறவினர்கள் சந்தேகம் எழுப்பியுள்ளனர் என்று அந்த செய்தி காணப்படுகின்றது. லொகானின் உறவினரை கொன்ற புலி உறுப்பினரையே மிரட்டினாராம் அமைச்சர் டாக்லஸ் புதுக்கதை என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தி. ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்தையின் உறவினர் ஒருவர் விடுதலை புலிகளின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது அவரை சுட்டுக் கொண்ட விடுதலை புலி உறுப்பினர் தற்போது அனுராதபுரம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். அவரது தலையிலேயே லொஹான் ரத்வத்தை துப்பாக்கியை வைத்து மிரட்டியதாக சொல்லப்படுகிறது என்று அமைச்சர் அக்லஸ் தவானந்தா தெரிவித்துள்ளார். தனியார் வானொலியொன்றுக்கு வழங்கிய பேட்டியிலேயே இதனை அவர் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, அனுராதபுரம் சிறைச்சாலையில் தமிழ் அரசியல் கைதிகளை ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்தை துப்பாக்கியை தலையில் வைத்து மிரட்டி இருந்தால் அது தவறானது, கண்டிக்கப்பட வேண்டியது, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் என்ன நடந்தது என்பதை அறிய விசாரணை நடக்கின்றது. அந்த சம்பவத்தை ஏற்க முடியாதென்பதாலே சம்பவத்தை கேள்விப்பட்டதும் விசாரணை முடியும் வரை அவரை
பதவி விலகும்படி பிரதமர் பணித்திருந்தார். நானும் அரசியல் கைதியாக இருந்தவன். என்னை யாரும் விடுவிக்கவில்லை. எம்மை நாமே விடுவித்துக் கொண்டோம். பின்னர் இந்திய இலங்கை உடன்படிக்கை மூலம் மன்னிப்பு வழங்கப்பட்டது. அதே போல அந்த அரசியல் கைதிகளுக்கு மன்னிப்பு அளிக்க வேண்டும். இதேபோல இன்னொரு தகவலும் சொல்லப்படுகிறது. லொஹான் ரத்வத்தையின் உறவினர் ஒருவர் இராணுவத்திலிருந்து விடுதலை புலிகளின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் என்றும், அவரை சுட்டுக் கொண்ட விடுதலை புலிகள் அமைப்பின் உறுப்பினரின் தலையிலேயே லொஹான் ரத்வத்து தலையில் துப்பாக்கி வைத்து மிரட்டியதாகவும் ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. அப்படி நடந்திருந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றார் என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது. போக்குவரத்து மருத்துவ நிறுவன சேவைகள் ஆரம்பம். தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனம் நாளை முதல் மீண்டும் செயற்பட உள்ளதாக அறிவித்துள்ளது. அந்த நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நிறுவனத்தின் சேவையை பெற்றுக்கொள்வதற்கு கை தொலைபேசி மூலம், அதாவது 225 என்ற இலக்கத்துக்கு அல்லது நிலையான தொலைபேசி மூலம் 1225 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ள முடியும். மேலும் நிறுவனத்தின் உத்தியோகபூர்வ இணையதளமான www.ngmi.lk என்ற இணையதளத்துக்கு பிரவேசித்து நேரம் தேதியை ஒதுக்கிக் கொள்ள முடியும். ஏற்கனவே முன்பதிவு செய்து தேதி ஒதுக்கப்பட்டிருந்தவர்களுக்கு புதிய தேதி ஒதுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது. நவம்பர் 12 பட்ஜெட். 2022 நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்டம் எதிர்வரும் நவம்பர் 12 நிதியமைச்சர் பசில் ராஜபக்சவால் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட உள்ளது. இதற்கான முன்னோடி நடவடிக்கையாக நிதி ஒதுக்கீட்டு சட்டப்பேரவை நாளை சபையில் முன்வைக்கப்பட உள்ளது. வரவு செலவு திட்டத்தின் 2வது வாசிப்பு மீதான விவாதம் 7 இடம்பெற உள்ளன. அதன் பின்னர் குளிர்நிலை விவாதம் 3 வாசிப்பு ஆரம்பமாகும். அதற்கு 16 ஒதுக்கப்பட்டுள்ளன. டிசம்பர் 10 வரவு செலவு திட்டம் மீதான இறுதி வாக்கெடுப்பு நடாத்தப்படும் என்று இங்கே கூறப்பட்டிருக்கிறது. இதுவும் முக்கிய செய்தியாக இங்கே அமைந்திருக்கிறது. நிதி விடுவிக்கப்பட முன்னரே வீடுகளை கட்டிய பயனாளிகள் மாவட்ட சிலருக்கு சுட்டிக்காட்டியும் நடவடிக்கை எடுக்காமையால் வந்த வினை என்கிற தலைப்பில் ஒரு செய்தி. சாவச்சேரி பிரதேச செயலகத்தின் J295 கிராம அலுவலர் பிரிவில் பயனாளிகள் பட்டியல் இறுதிப்படுத்தப்படாமல் நிதி விடுவிக்கப்பட முன்னரே அவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. வீட்டுத்திட்டம் தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்டுள்ள 3 கொண்ட குழு இதனை நேற்று பார்வையிட்டு அதிர்ச்சி அடைந்துள்ளது. பயனாளிகள் பட்டியல் இறுதிப்படுத்தப்பட முன்னரே இவ்வாறு வீடுகளுக்கு அடிக்கல் நடுகை செய்யப்படுகின்றது என்று யாழ்ப்பாண மாவட்ட செயலருக்கு உதயன் சுட்டிக்காட்டியும் அவர் நடவடிக்கை எடுக்காமையால் இவ்வாறு இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் முன்னெடுக்கப்படும் வீட்டுத்திட்டத்தில் அரசியல் தலையீடுகள் காணப்பட்டன. அரசியல் தரப்பினர் தமக்கு வேண்டிய தகுதி இல்லாத பயனாளிகளின் பெயர்களையும் உட்புகுத்திருந்தனர். இந்த விடயம் அம்பலமாக்கப்பட்டதைத் தொடர்ந்து பயனாளிகள் பட்டியல் மீளாய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. கிட்டத்தட்ட 350 பயனாளிகள் நீக்கப்பட்டு தகுதியானவர்கள் உள்வாங்கப்பட்டிருந்தனர். சாவச்சேரி பிரதேச பிரிவின் மீளாய்வு செய்த பயனாளிகள் பட்டியல் மாத்திரம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு இணைத்தலைவர் அங்கஜன் ராமநாதனால் அனுமதிக்கப்படவில்லை. அந்த பிரதேச பிரிவின் பயனாளிகள் பட்டியல் தொடர்பில் விசாரணை நடாத்த யாழ்ப்பாண மாவட்ட செயலருக்கான மகேசன் 3 கொண்ட குழுவை நியமித்துள்ளார். அந்த குழுவினர் சாவச்சேரி பிரதேச பிரிவில் பயனாளிகளின் வீடுகளுக்கு நேரில் சென்று ஆய்வுகளை நடத்துகின்றனர். நேற்றைய தினம் நாவற்குழி கிழக்கு கிராம அலுவலர் பிரிவில் அந்த குழுவினர் ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளனர். இதன்போது பயனாளிகள் பட்டியலில் உள்ள 5 வீடுகள் கட்ட ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சில வீடுகள் கூரை போடும் நிலையில் உள்ளன. இந்த பயனாளிகள் வீட்டுத் திட்டத்துக்கு தெரிவு செய்யப்பட்டு அனுமதிக்கப்படாத நிலையிலும் வீட்டுத் திட்டத்துக்கான நிதி விடுவிக்கப்படாத நிலையிலுமே வீடுகளை கட்டியுள்ளனர். வீடுகளுக்கான நிதிகள் கிடைக்கும் என்று அந்த பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீலங்கா சுந்தர கட்சியின் பிரதேசபை உறுப்பினர் ஒருவர் பயனாளிகளுக்கு கூறியுள்ளார். அந்த உறுப்பினரே கடந்த July 13 மேற்படி பயனாளிகளின் வீடுகளுக்கு அடிக்கல் நாட்டியிருந்தார். இது தொடர்பில் யாழ்ப்பாண மாவட்ட செயலர் தனக்கு எதுவும் தெரியாது என்று July 13 இடம்பெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்த நிலையில் மறுநாள் July 14 உதயன் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் பிரதேசபை உறுப்பினர் அடிக்கல் நடும் படத்தை பிரசுரித்திருந்தார். அதன் பின்னரும் மாவட்ட செயலருக்கான மகேசன் நடவடிக்கை எடுக்காமையால் பயனாளிகள் நிதி விடுவிக்கப்படாமலேயே வீடமைக்க ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது என்று இங்கே அந்த செய்தி அமைந்திருக்கிறது. ஐஸ் போதைப் பொருளுடன் இருவர் சந்தேகத்தில் கைது. வடக்கில் நீண்ட காலத்தின் பின்னர் பெருமளவிலான ஐஸ் போதைப் பொருள் நேற்று முன்தினம் கைப்பற்றப்பட்டுள்ளது. மன்னார் மதவாச்சி பிரதான வீதி முருங்கன் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் 10 ஐஸ் போதைப் பொருள்களுடன் 2 நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை இரவு கைது செய்யப்பட்டனர் என போலீசார் தெரிவித்தனர். போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலை அடுத்து போலீஸ் நிலையத்துக்கு அருகில் உள்ள போலீஸ் காவலர்களில் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை இரவு
சந்தேகத்துக்கிடமான லொரியை சோதனைக்காக மறைத்தனர். கட்டளைகளை மீறி லொரி சென்றதை அடுத்து துரத்தி சென்று மடக்கியதாக போலீசார் குறிப்பிட்டனர். லொரியை சோதனைக்கு உட்படுத்திய போது 10 பொதிகளில் வைக்கப்பட்டிருந்த 10 கிலோ ஐஸ் போதைப் பொருளை மீட்டதாக போலீசார் கூறுகின்றனர். லொரியின் சாரதியையும் மற்றும் ஒருவரையும் கைது செய்ததாகவும் இருவரும் வவுனியாவைச் சேர்ந்தவர்கள் எனவும் போலீசார் குறிப்பிட்டனர் என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது. கிழக்கு அலுவலர்களுக்கு ஜாலிலிருந்து பஸ் சேவை. கிழக்கு மாகாணத்தில் பணியாற்றும் அத்தியாவசிய சேவை உத்தியோகங்களின் வேண்டுகோளுக்கு அமைவாக இன்று 7 மணியளவில் யாழ்ப்பாணத்திலிருந்து அக்கரைப்பேற்றுக்கு பேருந்து சேவை நடாத்தப்பட உள்ளது என்று இலங்கை போக்குவரத்து சபையின் வடபிராந்திய முகாமையாளர் அறிவித்துள்ளார். அதில் பயணம் செய்யும் அலுவலர்கள் தங்கள் திணைக்கள அடையாள அட்டை வைத்திருக்க வேண்டும் எனவும் சுகாதார விதிமுறைகளை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது. பால்மா விலை அதிகரிப்புக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளிக்கும். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையிலான அரசின் அமைச்சரவை கூட்டம் ஒன்று நாளை நடைபெற உள்ளது. இதன்போது சில பொருட்களின் விலை அதிகரிப்புக்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. ஐநா பொதுசபை கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்கு அமெரிக்கா சென்றிருந்த ஜனாதிபதி இரு வாரங்கள் அமைச்சரவை கூட்டங்களில் பங்கேற்கவில்லை. பிரதமர் தலைமையிலேயே கூட்டம் நடைபெற்றது. நாளை நடைபெறும் அமைச்சரவை கூட்டம் ஜனாதிபதி தலைமையிலேயே நடைபெறும். இதன்போது முக்கியமான சில தீர்மானங்கள் எட்டப்பட உள்ளன என்று அரசியல் வட்டாரங்களில் இருந்து அறிய முடிகின்றது. மேலும் ஒரு செய்தி, வட்டுக்கோட்டையில் வாள்கள் நேற்று மீட்பு. வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சுழிபுரம் பகுதியில் விசிற அதிரடிப்படையென்றால் வீடொன்றில் இருந்து 3 வாள்கள் மீட்கப்பட்டுள்ளன. சந்தேகத்தில் 30 வயதான இளைஞர் ஒருவர் விசிற அதிரடிப்படையென்றால் கைது செய்யப்பட்டு வட்டுக்கோட்டை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி. மதுபான சாலைகள் பூட்டு. உலக மது ஒழிப்பு தினமான இன்று ஞாயிற்றுக்கிழமை மதுபான சாலைகள் அனைத்தும் மூடப்பட வேண்டும் என மதுவரி திணைக்களம் அறிவித்திருப்பதாகவும் ஒரு செய்தி. இராணுவ பேருந்து விபத்து. வவுனியாவில் இராணுவ பேருந்து விபத்துக்குள்ளானதில் பலர் காயமடைந்து வவுனியா மாவட்ட மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். மதவாச்சியிலிருந்து வவுனியா நோக்கி வந்து கொண்டிருந்த இராணுவ பேருந்து பூனாவி கண்மித்த பகுதியில் முன்னால் சென்று கொண்டிருந்த லொரியுடன் மோதியதில் விபத்து இடம்பெற்றிருக்கிறது. பேருந்து மோதியதில் 68 வயதான பெண்ணொருவர் நேற்று காலை உயிரிழந்தார். யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலைய வளாகத்தினுள் இடம்பெற்ற இந்த விபத்தில் நினைவிலைச் சேர்ந்த சிவலோக நாயகி கனகசபி என்ற பெண்ணை உயிரிழந்திருப்பதாகவும் ஒரு செய்தி. இவை இன்றைய உதயன் பத்திரனுடைய பிரதான முக்கிய முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன. அடுத்து விளம்பர இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கலாம். விளம்பர இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கிறோம். தொடர்ச்சியாக வளம்புரியினுடைய செய்திகளை பார்க்கலாம். அரசியல் லாபங்களுக்காக மதவாதங்களை தூண்ட வேண்டாம். ஆரியகுளம் தொடர்பில் நாகவிகாரதிபதி என்கிற செய்தி, அது ஏற்கனவே நாங்கள் விரிவாக பார்த்திருக்கிறோம். அதாவது ஜாலில் சிலர் தமது அரசியல் தேவைகளுக்காக மதவாதங்களை தூண்டி மக்களை குழப்ப முயற்சிக்கின்றனர். இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என யாழ்ப்பாணம் நாகவிகாரையின் விகாரதிபதி ஸ்ரீ விமலதேர் தெரிவித்தார் என்று நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தியாக அது அமைந்திருக்கிறது. இராணுவ தளபதி சவேந்திர செல்வாவை பிரித்தானியா தடை செய்ய வேண்டும். ராஜேந்திர ரீதியில் கலந்துரையாடல். இலங்கை இராணுவ தளபதி சவேந்திர சில்வா உள்ளிட்ட போர்க்குற்றவாளிகளை பிரித்தானியாவின் உலகளாவிய மனித உரிமைகள் தொடர்பான தடை விதிப்பு அதிகார சபையின் கீழ் தடை செய்வதற்கு பிரித்தானிய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர் ஷாரா ஜோன்ஸ் உடன் ராஜேந்திர சந்திப்பொன்று மனித உரிமை செயற்பாட்டாளரும் சட்ட ஆலோசகருமான கீத் குலசேகரம் தலைமையில் நடைபெற்றுள்ளது. செயற்பாட்டாளரான விஜய் விவேகானந்தனால் ஒருங்கமைக்கப்பட்டிருந்த மேற்படி மெய் நிகர் வழி, அதாவது சூம் சந்திப்பில் ஜஸ்மின் சூக்கா தலைமையிலான சர்வதேச உண்மை மற்றும் நீதி திட்டத்தின் இயக்குநரான பிரான்சிஸ் கரிஷன் இனப்படுகொலை சர்வதேச நீதிமன்றக்கு எடுத்து செல்லும் வழக்குகளை முன்னெடுத்து வரும் மூத்த வழக்கறிஞர் அருண் கண்ணநாதன் ஆகியோர் கலந்து கொண்டதுடன் நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தின் செயற்பாட்டாளர்களும் இணைந்திருந்தனர். இந்நிலையில் இந்த சந்திப்பின் போது இலங்கையில் இடம்பெற்ற இறுதி யுத்தத்தில் 140,000 தமிழ் மக்கள் கொல்லப்பட்டு 1,000,000 மக்கள் காயமுற்றதுடன் பலர் இடம்பெயர்ந்த போது 58வது படைப்பிரிவிற்கு தலைமை தாங்கி இராணுவத்தை நேரடியாக வழிநடாத்திய சவேந்திர சில்வா உள்ளிட்ட யுத்த குற்றவாளிகளை தடை செய்ய பிரித்தானிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அனைவரும் முன்வைத்த கருத்துக்களை உள்வாங்கிய பாராளுமன்ற உறுப்பினர் தமிழ் மக்கள் சார்பாக பிரித்தானிய உள்துறை அமைச்சகத்துக்கு அழுத்தம் கொடுப்பதாக உறுதியளித்துள்ளார். மேற்படி சந்திப்பில் நாடு கடந்த அரசின் செயற்பாளர்களான விதுரா விவேகானந்தன், பிரசன்னா பாலச்சந்திரன், ஜனகன் கணேஷ், ஜனஸ்டன் நவரத்னம், சுஜீவன் ஆனந்த ராசா மற்றும் சிதம்பர சுப்பிரமணியன் திருச்செந்திநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர் என்றும் அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது.
அராளியில் விபரீத முடிவெடுத்த குடும்பஸ்தர் மரணம் என்ற தலைப்பில் ஒரு செய்தி இங்கே இடம்பிடித்திருக்கிறது. அராளியில் விபரீத முடிவெடுத்த குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அராளி வடக்கு செட்டியார் மடம் பகுதியில் வசித்து வந்த குடும்பஸ்தர் ஒருவர் நேற்று காலை தூக்கிட்டு தற்கொலை செய்துள்ளார். இதில் இமீதியாஸ் முகமது இம்ரான் வயது 33 என்ற இரண்டு பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு தற்கொலை செய்துள்ளார் என்றும் அந்த செய்தி காணப்படுகிறது. வட்டுக்கோட்டையில் வாள்களுடன் இளைஞன் கைது. போலீஸ் விசேட அதிரடிப்படையினரின் சுற்றி வளைப்பில் வட்டுக்கோட்டையில் வாள்களுடன் இளைஞன் கைது என்று நாங்கள் ஏற்கனவே பார்த்த ஒரு செய்தியும் இங்கே காணப்படுகிறது. வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சுழிபுரம் பகுதியில் நேற்றிரவு வீடு ஒன்றில் இருந்து வாள்கள் மீட்கப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்றும் அந்த செய்தி காணப்படுகிறது. சிறை கைதிகளை பார்வையிட அனுமதி என்கிற தலைப்பில் ஒரு செய்தி. கொரோனா பரவல் தீவிரத்தால் இடைநிறுத்தப்பட்ட சிறை கைதிகளை பார்வையிடும் செயற்பாடு மீண்டும் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் நாளை 4ஆம் தேதி முதல் சிறை கைதிகளை பார்வையிடுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் பேச்சாளர் சந்தன கேகநாயக்க தெரிவித்துள்ளார். கோவிட் பரவல் காரணமாக சிறை கைதிகளை பார்வையிடும் நடவடிக்கை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. 13,000 கடந்த கொரோனா மரணம், மேலும் 55 பேர் உயிரிழப்பு. கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களில் மேலும் 55 பேர் உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு குறித்த அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது. இதனால் கொரோனா தொற்றுக்குள்ளாக இலங்கையில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13,019 அதிகரித்துள்ளது. மதுபான சாலைகள் இன்று மூடப்படுகின்றன, அது ஏற்கனவே நாங்கள் விரிவாக பார்த்த ஒரு செய்திதான். யாழ் மத்திய பேருந்து நிலையத்தினுள் பேருந்து மோதியதில் வயோதிப பெண் பலி என்கிற தலைப்பிலும் ஒரு செய்தி. யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்தில் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தில் மோதுண்டு வயோதிப பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நேற்று காலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இவ்விபத்தில் பலத்த காயமடைந்த குறித்த வயோதிப பெண்ணை அங்கிருந்தவர்கள் மீட்டு யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதித்தனர். அதன் பின்னர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் என்று அந்த செய்தி இங்கே. யாழ் மத்திய பேருந்து நிலையத்தினுள் பேருந்து மோதியதில் வயோதிப பெண் பலி என்கிற தலைப்பில் அந்த செய்தி இடம்பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்தியா சீனாவிலிருந்து சேதன பசலைகளை இறக்குமதி செய்ய தீர்மானம். பெரும்போக விவசாயத்துக்கு தேவையான சேதன பசலையை இந்தியா சீனா ஆகிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ஒரு செய்தி. தரமற்ற உரங்களை ஒருபோதும் இறக்குமதி செய்ய மாட்டோம் என விவசாயத்துறை அமைச்சர் மகிந்தானந்த அளுத்கமகே தெரிவித்துள்ளார். விவசாயத்துறை அமைச்சில் இடம்பெற்ற உடவிழா சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் குறிப்பிடுகையில் சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சேதன பசலையின் மாதிரிகளில் மண் வளத்திற்கும் கால்நிலைகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் நுண்ணுயிர்கள் உள்ளடங்கியுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இவ்விடயம் தொடர்பில் சீன நிறுவனம் வருத்தம் வெளியிட்டுள்ளதுடன் இறக்குமதி செய்யப்பட்ட சேதன பசலை மாதிரிகளை மீள பெற்றுக் கொண்டுள்ளது என்றார் என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது. மன்னாரில் போலீஸ் காவலில் இருந்த நபர் திடீர் மரணம். போலீசார் தாக்கியதாக உறவினர்கள் குற்றச்சாட்டு என்று நாங்கள் ஏற்கனவே பார்த்த ஒரு செய்தி. கூட்டமைப்பின் ஒற்றுமையை சிதைக்க சில சக்திகள் முயற்சி, ரசம்பந்தன் தெரிவிப்பு, அதுவும் விரிவாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இம்மாத இறுதிக்குள் பாடசாலைகள் ஆரம்பம், கல்வி அமைச்சர் தினேஷ். இம்மாத இறுதிக்குள் பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்தார். மகரகமாவில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றின் போது அவர் இதனை குறிப்பிட்டார். கட்டம் கட்டமாக பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படும், சரியான சுகாதார நடைமுறைகளுக்கு ஏற்ப மாணவர்களுக்கான பாதுகாப்பான சூழல் உருவாக்கப்படும் என கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன குறிப்பிட்டார் என்றும் அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. யாழில் உயிரிழந்த மூவருக்கு கொரோனா தொற்று. யாழ் மாவட்டத்தில் உயிரிழந்த மூவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. யாழ் பொதுனா வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் அவர்களுக்கு தொற்று உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது என்றும், கொக்குவிலையைச் சேர்ந்த 85 வயதுடைய, யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 60 வயதுடைய மற்றும் பெயர் வயது விவரங்கள் தெரியாத மேலும் ஒருவருக்கு தொற்று உறுதியாக இருப்பதாகவும் அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. யாழில் அரச ஊழியர் ஒருவர் சடலமாக மீட்பு என்கிற தலைப்பில் ஒரு செய்தி. இளவாலையில் அரச ஊழியர் ஒருவர் நேற்று முன்தினம் சரளமாக மீட்கப்பட்டுள்ளார். இச்சம்பவத்தில் முல்லைத்தீவு துணுக்காய் பிரதேசலக திட்டமிடல் அபிவிருத்தி உத்தியோகஸ்தராக கடமையாற்றி வரும் கோவிந்தராசா நிதர்சன் வயது 31 என்ற இளம் குடும்பஸ்தரை உயிரிழந்தவராவார். குறித்த அரச ஊழியர் அண்மையில் திருமணம் செய்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தி காணப்படுகிறது. அவர் இளவாலையில் அரச ஊழியர் ஒருவர் நேற்று முன்தினம் சரளமாக மீட்கப்பட்டுள்ளார் என்ற ஒரு செய்தியும் இங்கே காணப்படுகின்றது.
தொடர்ச்சியாக நாங்கள் வலம்புரியை தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையுடைய செய்திகளுக்கு செல்லலாம். தினக்குரலுடைய இன்றைய பிரதான செய்தி, பயங்கரவாத தடை சட்ட மீளாய்வு, 2022 வரை இலங்கைக்கு அவகாசம். ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கை இணைந்து கூட்டறிக்கை என்ற தலைப்பில் அந்த செய்தி இங்கே அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. சர்வதேச விதிமுறைகள் மற்றும் தரநிலைகளுக்கு ஏற்ப காலவரையறையொன்றுக்குள் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை மீளாய்வு செய்வதற்கான உத்தரவாதத்தை ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இலங்கை வழங்கியுள்ளது. 2022 ஆண்டின் தொடக்கத்தில் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் இலங்கை கூட்டு ஆணைக்குழுவின் அடுத்த சந்திப்பின் மூலம் இது தொடர்பான முன்னேற்றத்தை கணக்கில் எடுத்துக்கொள்வதற்கு ஐரோப்பிய ஒன்றியமும் இலங்கையும் ஒப்புக்கொண்டுள்ளது. நீதி, நல்லிணக்கம் மற்றும் பொறுப்புக்குரல் ஆகியவற்றின் மூலம் சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் உள்ளடக்கத்தை வளர்ப்பதன் முக்கியத்துவத்தை ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கை அரசிடம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. 20வது திருத்தம், நீதித்துறையின் சுதந்திரம், அதிகாரப்பகிர்வு மற்றும் சுயாதீன நிறுவனங்களின் திறமையான செயற்பாட்டின் முக்கியத்துவம் தொடர்பான செய்தி இங்கே தொடர்ந்து செல்வதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே முக்கியத்துவம் குறித்தும் நல்லாட்சி, சட்டம் மற்றும் மனித உரிமைகள் குறித்த ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் இலங்கை செயற்குழுவின் 5வது சந்திப்பில் வலியுறுத்தப்பட்டதாக இந்த சந்திப்பின் பின்னர் விடுக்கப்பட்ட கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றும் இங்கே கூறப்பட்டிருக்கின்றது. அந்த கூட்டறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, நல்லாட்சி, சட்டம் மற்றும் மனித உரிமைகள் குறித்த ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கை செயற்குழு 29ஆம் தேதி கொழும்பில் ஒன்று கூடியது. ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் இலங்கைக்கிடையான வழக்கமான இருதரப்பு பரிமாற்றங்களின் பின்னணியில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த ஒருநாள் சந்திப்பின் போது இருதரப்பு மற்றும் திறந்த சூழ்நிலையில் நல்லாட்சி, சட்டத்தின் ஆட்சியை கடைபிடித்தல் மற்றும் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கான தமது உறுதிப்பாட்டை இரு கூட்டாளர்களும் மீண்டும் உறுதிப்படுத்தினர். அடிப்படை உரிமைகள் மற்றும் சுதந்திரங்களை பாதுகாத்தல் மற்றும் மேம்படுத்தல் தொடர்பான பொதுவான நலன்கள் குறித்தும் அவர்கள் கலந்துரையாடியதுடன் சம்பந்தப்பட்ட விடயங்களில் ஒத்துழைப்பை தொடர்வதற்கும் ஒப்புக்கொண்டனர். COVID-19 தொற்று நோயை நிர்வகிப்பதில் ஐரோப்பிய ஒன்றியமும் இலங்கையும் தமது அனுபவங்களை பரிமாறிக்கொண்டன. சமமான தடுப்பூசி மற்றும் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்கு நன்மைகளை அளித்தல் ஆகியவற்றுக்கு ஆதரவளிக்கும் கோவெக்ஸ் திட்டத்துக்கு ஐரோப்பிய ஒன்றியம் அளித்த பங்களிப்பை இலங்கை பாராட்டியது. நீதி, நல்லிணக்கம் மற்றும் பொறுப்புக்குரல் ஆகியவற்றின் மூலம் சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் உள்ளடக்கத்தை வளர்ப்பதன் முக்கியத்துவத்தை ஐரோப்பிய ஒன்றியம் மீண்டும் வலியுறுத்தியது. 20வது திருத்தம், நீதித்துறையின் சுதந்திரம், அதிகாரங்களை பிரித்தல் மற்றும் சுயாதீன நிறுவனங்களின் தற்போதைய பணிகள் குறித்து இருதரப்பினரும் கலந்துரையாடினர். சுயாதீன நிறுவனங்களின் திறமையான செயற்பாட்டின் முக்கியத்துவத்தை இருதரப்பினரும் மீண்டும் வலியுறுத்தினர். அதிகாரிகள், துறைசார் வல்லுநர்கள் மற்றும் உத்தியோகபூர்வமற்ற சட்ட உறுப்பினர்களை ஒருங்கிணைக்கும் ஆலோசனை செயல்முறைகள் ஆகியவற்றின் மூலம் நீதி அமைச்சினால் மேற்கொள்ளப்பட்ட விரிவான சட்ட சீர்திருத்த சட்டம் குறித்த புதுப்பிக்கப்பட்ட தகவல்களை ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இலங்கை வழங்கியது. இந்த முயற்சியில் பரந்த ஆலோசனை செயல்முறை ஒன்றை பரிசீலனை செய்வதற்கு இலங்கை ஐரோப்பிய ஒன்றியம் ஊக்குவித்தது. சிவில் சமூகத்தை ஈடுபடுத்துவதன் முக்கியத்துவம் மற்றும் அதன் அனைத்து பன்முகத்தன்மையிலும் செயற்பட தேவையான இடத்தை வழங்குவதை ஐரோப்பிய ஒன்றியமும் இலங்கையும் ஒப்புக்கொண்டன. இந்த முயற்சிகளில் இலங்கையை தொடர்ந்தும் ஆதரிப்பதற்கு ஐரோப்பிய ஒன்றியம் தனது தயார் நிலையை வெளிப்படுத்தியது. சிறுபான்மையினர் தொடர்பான விடயங்கள் மற்றும் வெறுப்புணர்வை தீர்க்கும் நடவடிக்கைகள் குறித்து செயற்குழு கலந்துரையாடியது. அனைத்து சமூகங்களதும் உரிமைகளுக்கும் அரசியலமைப்பால் சமமாக உத்தரவாதம் அளிக்கப்படும் நாட்டின் பன்முக அமைப்பை இலங்கை முன்னிலைப்படுத்தியது. பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை மீளாய்வு செய்வதற்கான நடவடிக்கை குறித்த அறிவிப்பை இலங்கை வழங்கியதுடன் சர்வதேச விதிமுறைகள் மற்றும் தரநிலைகளுக்கேற்ப காலவரையறை ஒன்றுக்குள் கொண்டு வருவதற்கான தனது உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியது. 2022 ஆண்டின் தொடக்கத்தில் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் இலங்கை கூட்டு ஆணைக்குழுவின் அடுத்த சந்திப்பின் மூலம் இது தொடர்பான முன்னேற்றத்தை கணக்கில் எடுத்துக்கொள்வதற்கு ஐரோப்பிய ஒன்றியமும் இலங்கையும் ஒப்புக்கொண்டன. பயங்கரவாதம் மற்றும் வன்முறை தீவிரவாதத்தை எதிர்கொள்ளும் போது சர்வதேச விதிமுறைகள் மற்றும் மனித உரிமைகளின் தரங்களை நிலைநிறுத்த வேண்டியதன் அவசியமும் சுட்டிக்காட்டப்பட்டது. அனைத்து சூழ்நிலைகளிலும் மரண தண்டனைக்கான தனது எதிர்ப்பை ஐரோப்பிய ஒன்றியம் மீண்டும் வலியுறுத்தியது. தொடர்ச்சியான தடையை வரவேற்ற ஐரோப்பிய ஒன்றியம் மரண தண்டனையை முறையாக ஒழிக்க நடவடிக்கை எடுப்பதற்காக இலங்கையை ஊக்குவித்தது. உடன்படிக்கை அமைப்புகள், சிறப்பு நடைமுறைகள் மற்றும் உலகளாவிய காலந்தர மீளாய்வு உட்பட மனித உரிமைகள் பேரவையுடனான ஒத்துழைப்பு குறித்து இருதரப்பினரும் கலந்துரையாடினர். ஐக்கிய நாடுகள் கட்டமைப்பில் 2030 ஆண்டுக்குள் நிலையான அபிவிருத்தி இலக்குகளை அடைந்து கொள்வது உட்பட பலதரப்பு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்காக பணியாற்றுவதற்கு அவர்கள் ஒப்புக்கொண்டனர். இலங்கை வெளிநாட்டு அமைச்சின் ஐரோப்பா பிரிவின் பணிப்பாளர் நாயகம் திருமதி மனிஷா குணசேகர மற்றும்
ஐரோப்பிய வழி நடவடிக்கை சபையின் தெற்காசிய பிரிவின் தலைவர் திரு இயோனியஸ் கிஜோஹரஹிஷ் ஆக்ரோபோலஸ் ஆகியோர் இந்த செயற்குழுவிற்கு இணை தலைமை தாங்கினர் என்றும் அந்த செய்தி அமைந்திருக்கிறது. ஆகவே பயங்கரவாத தடை சட்டம் மீளாய்வு, 2022 வரை இலங்கைக்கு அவகாசம், ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கை இணைந்து கூட்டறிக்கை, வடக்கில் ஒரு மாதத்தில் மட்டும் கொரோனாவால் 348 பேர் பலி, 9337 பேருக்கு தொற்று. அதாவது வடக்கு மாகாணத்தில் செப்டம்பர் மாதத்தில் மட்டும் 9337 பேர் COVID-19 தொற்றுக்குள்ளாக்கி பாதிக்கப்பட்டதுடன் 348 பேர் உயிரிழந்ததாக மாகாண சுகாதார திணைக்களத்தின் அறிக்கை தெரிவிப்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகிறது. கோப்பாயில் கிளைமோர் மீட்கப்பட்டது என்கிற ஒரு செய்தி, அதாவது கோப்பாய் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள காணி ஒன்றில் கிளைமோர் குண்டு நேற்று சனிக்கிழமை மாலை கண்டுபிடிக்கப்பட்டதாக ஏற்கனவே பார்த்த செய்தி. யாழ்நகர் விபத்தில் பெண் உயிரிழப்பு, யாழ்நகர் மத்திய பேருந்து நிலையத்தினுள் நேற்று இடம்பெற்ற விபத்தில் வயோதிப பெண் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக ஒரு செய்தியும் அமைந்திருக்கிறது. வடக்கு வைத்தியசாலைகளுக்கு 276 வைத்தியர்கள் வருகின்றனர், அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் முயற்சியால் பலன். அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் தீவிர முயற்சியின் பலனாக உள்ளக பயிற்சியை நிறைவு செய்த வைத்தியர்களுக்கான நியமனத்தில் இவ்வருடம் வடக்கு மாகாணத்தில் 276 வைத்தியர்கள் நியமிக்கப்பட உள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன்படி யாழ் போதனா வைத்தியசாலையில் 63 பேர், தெளிப்பளை ஆதார வைத்தியசாலை 13 பேர், பதுத்துறை ஆதார வைத்தியசாலையில் 12 பேர், சாவித்திரி ஆதார வைத்தியசாலைக்கு 7 பேர், ஊர்காவத்துறை ஆதார வைத்தியசாலையில் 6 பேர், யாழில் ஏனைய வைத்தியசாலைகளில் 28 வைத்தியர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். அதேபோன்று கிளிநொச்சி மாவட்டத்தில் 31 பேர், மன்னார் மாவட்டத்தில் 38 பேர், முல்லைத்தீவு மாவட்டத்தில் 28 பேர், பவுனியா மாவட்டத்தில் 48 பேர் என்ற வகையில் வடக்கில் வைத்தியர்கள் நியமிக்கப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்திய வெளியுறவு செயலாளர் நாளை யாழ்ப்பாணம் பெறுகிறார், நேற்றிரவு இலங்கையை வந்தடைந்தார். இந்திய மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் ஹர்ஷ்வர்தன் ஸ்ரிலிங்கா நாளை திங்கட்கிழமை யாழ்ப்பாணம் வருகை தர உள்ளார். பலாலி விமான நிலையம் ஊடாக யாழ்ப்பாணம் வருகை தரவும் வெளியுறவு செயலாளர் பலாலி விமான நிலையத்தை பார்வையிட்டு அதன் புனரமைப்பு தொடர்பில் கலந்துரையாட உள்ளார். இந்திய நிதியுதவியின் கீழ் அமைக்கப்பட்டு வரும் யாழ் இந்திய கலாசார மத்திய நிலையத்தையும் அவர் பார்வையிட உள்ளார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 4 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நேற்றிரவு 7:45 மணியளவில் இலங்கை வந்தடைந்த இந்திய மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் 5ஆம் தேதி வரை இலங்கையில் தங்கியிருப்பார் என வெளிவார அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெளிவாரத்துறை செயலாளர் ஜெயநாத் கொலம்பேகேவின் அழைப்பிற்கு அமைய அவர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார். இலங்கையில் தங்கியிருக்கும் காலப்போதில் அவர் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தையை மேற்கொள்ள உள்ளதாக வெளிவார அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஜனாதிபதி, பிரதமர், நிதியமைச்சர் மற்றும் வெளிவார அமைச்சர் ஆகியோரையும் அவர் சந்தித்து கலந்துரையாட உள்ளார். அத்துடன் கண்டி, திருகோணமலை மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய இடங்களுக்கும் இந்திய வெளிவார செயலாளர் விஜயம் செய்ய உள்ளார் என்றும் அந்த செய்தி அமைந்திருக்கிறது. இந்திய இராணுவ படையணி நேற்று இலங்கை வந்தது, 15ஆம் தேதி வரை கூட்டு இராணுவ பயிற்சி. இந்திய இராணுவத்தின் மித்ர சக்தி படையணி நேற்று இலங்கை வந்தடைந்தது. மத்தள ராஜபக்ச சர்வதேச விமானத்தில் வந்திறங்கிய இந்திய இராணுவத்தினருக்கு இலங்கை இராணுவத்தின் சம்பிரதாயபூர்வ வரவேற்பு அளிக்கப்பட்டது. துணை கண்டத்தின் பாரிய நட்புறவு கூட்டு இராணுவ பயிற்சியில் இரு படையினரும் ஈடுபட உள்ளனர். நாளை முதல் எதிர்வரும் 15ஆம் தேதி வரை அம்பாறை இராணுவ பயிற்சி பள்ளியில் இந்த கூட்டு பயிற்சி இடம்பெற உள்ளது. இந்திய இராணுவத்தைச் சேர்ந்த 120 பேர் கொண்ட அணியும் இலங்கை இராணுவத்தின் ஒரு பாட்டாளியனுடன் இந்த பயிற்சியில் பங்கேற்கும். இரு நாடுகளின் படைகளுக்கிடையிலான நெருங்கிய உறவை மேம்படுத்துவதும் செயல்பாட்டு திறனை மேம்படுத்துவதும் கிளர்ச்சி மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளில் சிறந்த நடைமுறைகளை பயிர்வதும் இந்த பயிற்சியின் நோக்கம் என பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது என்றும் அந்த செய்தி காணப்படுகிறது. இலங்கை கொரோனா பலி 13,000 கடந்து அதிகரிப்பு, மேலும் 55 பேர் உயிரிழப்பு. நாட்டில் கோவிட் தொற்றுக்குள்ளாகி மேலும் 55 பேர் உயிரிழந்துள்ளதாக சுவாரசவிகள் பணிப்பாளர் நாயகம் நேற்றிரவு உறுதிப்படுத்தினார் என்று ஏற்கனவே பார்த்த ஒரு செய்தி. லிட்ரோ சமையல் எரிவாயு விலையை 1,500 ரூபாவால் அதிகரிக்க கோரிக்கை. சமையல் எரிவாயு கொள்கலனொன்றின் விலையை 1,200 ரூபாவினால் அதிகரிக்க வேண்டும் என லிட்ரோ பாதுகாப்பு தேசிய ஒன்றியம் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த விலை அதிகரிப்பு முழுமையாக இடம்பெறாவிடத்து விலை இடைவித்தியாசத்தை திரைசெறிய பொறுப்பேற்க நேரிடும் என லிட்ரோ நிறுவனத்தின் சேவையாளர்கள் அடங்கிய குறித்த ஒன்றியம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் ஒரு மெட்ரிக் டன் எரிவாயுவின் விலை தற்போது 800 அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது. 12.5 கிலோகிராம் நிறையுடைய சமையல் எரிவாயுவின் கிரயம் 2,021 ரூபாவாகும். எனினும் தற்போது 12.5 கிலோகிராம் நிறையுடைய
லிட்ரோ சமையல் எரிவாயு 1493 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. கப்பலுக்கான கட்டணம், காப்பீட்டுத் தொகை உள்ளிட்ட ஏனைய அத்தியாவசிய சேவைகளுக்காக 700 ரூபாய் செலவாகின்றது. இதற்கமை எரிவாயு 2500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட வேண்டும் என்கின்ற ரீதியிலும், லிட்ரோ நிறுவனம் கடந்த 9 மாதங்களாக சமையல் எரிவாயின் விலை அதிகரிக்காமையினால் நிறுவனத்துக்கு 10500 கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்றும் இங்கே கூறப்பட்டிருப்பதாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இவை இன்றைய தினக்குறள் பத்தினுடைய முக்கிய செய்திகளாகவும் அமைந்திருக்கிறது. இந்த செய்திகளுடன் இன்றைய பத்திரிகைகள் இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியுடன் சந்திக்கலாம். நன்றி நேயர்களே.